நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் ஒன்பதுக்கு உடையவனும் பனிரெண்டுக்கு உடையவனும் இணைந்து இரண்டில் அமர்ந்தாள் தந்தையின் சொத்து இவனுக்கு கிடைக்காது மற்ற கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் போராடி குறைவாக பெறுவான் வழக்கொன்று நடந்து குறைவாக கிடைக்கும் இது எப்படி சாத்தியம் ஒன்பதுக்கு உடையவன் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தையும் சொல்லும் தகப்பனையும் சொல்லும் விரையாதிபதி விரையாதிபதி என்று சொன்னால் கைவிட்டு போவது இழப்பு இந்த இழப்பை சொல்லும் இடம்தான் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாக்கியஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் இணைந்து அப்படியென்றால் இவருக்கு பொருள் இழப்பு ஏற்பட வேண்டும் என்பது விதியாகிவிட்டது இருவரும் இணைந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்தாள் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு ஆறாம் இடம் ஒன்று இவருக்கு தகப்பனாருடைய சொத்து கிடைக்காமல் விரயமாக வேண்டும் அல்லது இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறாம் இடம் இரண்டாம் வீடு அந்த இரண்டில் தான் இருக்கிறார்கள் ஒன்பது கூட ஒன்று விரையாதிபதியும் அப்படின்னாலும் என்ன நடக்க வேண்டும் ஆறாம் படம் வழக்கையும் சொல்லும் தந்தை சொத்து விஷயமாக வழக்கு நடைபெற்று இவருக்கு என்ன வர வேண்டுமோ அது வராமல் குறைவாக பெற்றால் பல வருடங்களுக்கு பிறகு அந்த நிலை உண்டாகும் மொத்தத்தில் ஒன்பதுக்கு உடையவனும் விரையாதிபதியும் இணைந்து இரண்டில் அமர்ந்தாள் ஏதேனும் ஒரு வகையில் தந்தையின் சொத்து கிடப்பதில் தாமதம் அல்லது இல்லை என்று ஆகும் இப்பொழுது கொள்ளும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையை சொல்லுமிடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் விரையாதிபதி இழப்பு இந்த மூன்றையும் இணைக்க வேண்டும் இணைக்கும் போது என்ன நடக்கும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் எத்தனையாவது இடம் என்றும் பார்க்க வேண்டும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் எதை சொல்லும் ருணஸ்தானம் கடன் வழக்கு சண்டை சச்சரவு கால தாமதம் எதிர்பாராய் எதிர்ப்புகள் விபத்து இவைகளையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறில் இருந்தால் தந்தை வகையில் எது வருவதற்கு சாத்தியம் அதிகம் சொத்து விஷயம் இது ஏற்படும் அன்பர்களே இந்த ஆறாம் இடம் என்று சொல்லும்போது எவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் பார்க்கும் இந்த பாக்கியஸ்தானத்திற்கு எந்த இடம் ஒத்து வருவதைப் போல் இருக்கிறது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதையும் ஆராய வேண்டும் அறிவுபூர்வமாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களாக இருக்கும்போது உடல்நலத்தை காட்டும் ஒரு சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்பை காட்டும் பகையை காட்டும் முதுகில் குத்தப்படுவதையும் காட்டும் ஒரு சில நேரங்களில் தீராத நோயை காட்டும் விபத்தையும் காட்டும் ஒரு சிலருக்கு சுக்கர சனி அமைப்பு சேர்ந்து அது சரவீடாக இருந்து ராகுவினுடைய பார்வையோ ராகுவினுடைய நட்சத்திரமோ ஏறி இருந்தால் சாலை விபத்து ஏற்படும் அப்படி விபத்து ஏற்பட்டு அது எந்த இடம் காலச்சக்கரப்படி என்று பார்த்து கையா காலா என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் ஆக ஆறாம் இடம் என்கின்ற இந்த ஒன்று எத்தனை விஷயங்களை காட்டும் இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த இடத்திற்கு எது பொருத்தமாக அமைகிறது என்பதையும் பார்த்து சொல்ல வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களே நீங்கள் பெற்ற திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வாய்க்கும் காட்டுவீர்கள் காட்டி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று ரிஷபராசி அன்பர்களே கடுமையான முயற்சி இன்று உங்களது முயற்சி நல்ல விஷயத்தை நடத்துவதற்கு தான் இந்த முயற்சி கெட்ட விஷயத்திற்கு அல்ல ஒரு நல்லது நடக்கவே இன்று நீங்கள் அரும்பாடு படுவீர்கள் இத்தனை இருந்தும் உங்களது முயற்சி இன்று வெற்றி பெறுவதாக காட்டவில்லை நீங்களும் சரி உங்களது முயற்சியும் சரி ஒதுக்கப்படும் சற்று மிதுனராசி அன்பர்களே என்ன சொன்னீர்களோ அந்த வாக்கை காப்பாற்றினீர்கள் காப்பாற்றினீர்கள் என்று சொல்வதை விட அந்த வார்த்தை ஏதோ ஒரு சக்தியால் காப்பாற்றப்பட்டது அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் சொல்லவில்லை சொல்லி வைத்தீர்கள் ஆனால் காக்கா உட்கார பலம் விழுந்தது போல் அது வெற்றிகரமாக முடிந்தது ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தது இதுதான் இன்றைய நிலை இன்றைய பலன் உங்களுக்கு கடகராசி அன்பர்களே தேர்ந்தெடுக்கப்படும் நாள் இந்த நாள் தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுக்கும் தேர்வில் நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே வீண் விரயம் தேவையில்லா ஒரு பிரச்சனையால் வீண் விரயம் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் தலையிடவே கூடாது ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் புகழப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அப்படி என்றால் அரியதோர் சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது திறமை பளிச்சிடும் நாள் இந்த நாள் நீங்கள் இன்று எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலை எல்லோராலும் பாராட்டப்படும் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு பெரிய விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களது முயற்சி இன்று இருக்கிறது முயற்சி என்றால் அது சாதாரண முயற்சி அல்ல இதற்கு மேல் முயற்சி செய்ய யாராலும் முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி மகத்தான வெற்றியையும் கொடுக்கிறது முயற்சி நீங்கள் காட்டும் முயற்சி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே ஏனோ கொடுத்த வாக்கை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை என்று எளிதாக முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்த ஒரு செயல் சரியான இழுப்பாக இருக்கும் நாள் இந்த நாள் உடனடி தீர்வு கிடைக்காமல் சற்றே அல்லலை கொடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் இன்றைய வெற்றி உங்களுக்காக அல்ல அடுத்தவர் நன்மைக்காக இருக்கிறது அப்படி அந்த செயல் வெற்றி பெறும்போது மனதிற்குள் பூரண திருப்தியும் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதும் அதனால் தேவையற்ற செலவினங்கள் ஆவதும் இன்றும் உங்களுக்கு தொடரும் மீனராசி அன்பர்களே லாபம் உண்டு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களது முன்னேற்றத்திற்காக மிக முக்கியமான ஒரு பணியினை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள்